நம்முடைய சிவஞான சித்தியார் பரபக்ஷம் என்கின்ற தொடர் சிந்தனை வகுப்பில் நாம் உலகாயுதன் மதம் கொள்கை, உலகாயுதன் மதம் மறுதலை, அடுத்து பௌத்த சமய கொள்கை, பௌத்த சமய மறுதலை என்கின்ற வகையில் பௌத்த சமயத்தில் நான்கு பிரிவு, சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன், வைபாடிகன் என்பதாக நான்கு பிரிவு இருப்பதாக பார்த்திருந்தோம். அதில் சௌத்ராந்திகனுடைய கொள்கைத்தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம். சென்ற வகுப்பில் சௌத்ராந்திகனுடைய கொள்கையை விரிவாக பார்த்து அதுக்கு மறுதலை என்ன என்பதையும் நிறைவு பண்ணி அரணிசிவாச்சாரிய சுவாமிகள் காட்டியிருந்தார்கள். இந்த சூத்திரம், சூத்திரத்தினுடைய அந்தத்தை முடிவாக கொண்டவர்கள், அதனால் அவங்க சௌத்ராந்திகர்கள் பேரை தொடக்கத்தில் சொல்லியிருந்தோம் இல்லையா. பௌத்த சமய நூல்களுக்கு படகங்கள்னு பேர், படகம்னா கூடை, அவர்கள் நூலை கூடை என்று சொல்கிறார்கள். ஆகமம் என்ற சொல்லையும் பயன்படுத்துவார்கள். பொதுவாக ஆகமம்னாலே சிவாகமத்தை தான் குறிக்கும். எப்படி கோயில்னு சொன்னால் சிதம்பரத்தை குறிக்குமோ, அதுபோல் ஆகமம்னு சொன்னால் சிவாகமத்தை தான் குறிக்கும். ஆனால் ஆகமம்னா அது நமக்கு நூல்கள் என்கின்ற அடிப்படையிலையும், சமய நூல்கள், சமய அந்த சட்ட புத்தகங்கள் என்கின்ற அடிப்படையில் அந்த சொல் பயன்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் பௌத்தர்களும் தங்களுடைய நூல்களுக்கு ஆகமம் என்கின்ற பெயரை வழங்குகிறார்கள். அதன் அடிப்படையில் இவர்களுக்கு மூன்று ஆகமங்கள், அதாவது திரிபிடகம் என்று சொன்னோம். அதில் சொல்லப்பட்ட சூத்திரங்களுடைய அந்தம், முடிவு, எப்படி வேதத்தினுடைய அந்தம், வேதத்தினுடைய முடிவு பகுதினா, வேதம் முடிஞ்சதுக்கப்புறம் கடைசி பக்கத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் போல இருக்குது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வேதத்தில் முடிவாக சொல்லப்பட்டது இது தான் என்று முடிப்பது உபனிஷத்துகள். வேதத்தில் சொல்லப்பட்ட மந்திரங்கள், அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை இது தான் என்று விவாதம் பண்ணி அதை முறையாக இதில் உள்ள கருத்து இதுதான் எடுத்து காட்டுவது உபனிஷத். அதுக்கு வேதாந்தம் என்று பெயர். அதுபோல தான் எதையும் சூத்திராந்தம், அவர்களுடைய ஆகம விஷயத்தில் உள்ள கருத்துக்களை முடித்து காட்டி அதையே அவர்கள் கருத்தாக பின்பற்றுவதனால் அவர்கள் சூத்திராந்திகர்கள் என்று பெயர். பௌத்தர்களை பொறுத்தளவுக்கு அவருடைய கொள்கை என்ன, அவர்களுக்கு கடவுள் இல்லை, அவர்கள் ஆகாயம் இல்லை, திசை இல்லை, காலம் இல்லை, ஆன்மா இல்லை. ஆன்மா என்பது உணர்வு தான், உணர்வுன்னா அது பஞ்சபூதங்கள், அதற்கு பூதாசாரமான விஷயங்கள் சேர்ந்து தான் நமக்கு நான்கு பூதங்கள், அது சேர்ந்து தான் உணர்வு உண்டாகிறது. கண்மம் இல்லை, கண்மம் உண்டு, கண்மம் உண்டு, அவர்களுக்கு கண்மம் உண்டு, கண்மம் உண்டு பேசியிருக்கோமே நம்ம, கண்மம் உண்டு, கண்மம் உண்டுன்னா அது செய்கிற செஞ்ச கண்மத்துக்கு அதற்கு பலன் உண்டுங்கிறது அவங்களோட கொள்கை. அதனால தான் பிறவி வேணான்னு முடிவு பண்ணுறாங்க. கண்மம் உண்டுங்கிறது அவங்களோட கொள்கை தான். ஆனால் ஏன் கண்மம் வருகிறதுங்கிறதுக்கான பதில் கிடையாது அவங்கள்ட்ட. அறிவினாலே கண்மம் வருகிறதுங்கிறது தான் அவங்களோட கொள்கை. ஒரு நாள் அறிவினால கண்மம் வந்ததா, கண்மத்தினால் அறிவு வந்ததானே ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அவங்களோட கொள்கையில். அதனால் கண்மம் உண்டு, ஆனால் கண்மம் எப்படி வந்தது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு தெளிவில்லை. கண்மம் என்பது அனாதி பொருள் அப்படின்னு சொன்னால் தான் அது நமக்கு, நம்மளே என்ன சொல்ல, கண்மம் என்பது அனாதி பொருள் தானே, மூல கண்மம்ங்கிறது அனாதி பொருள். அதோட உயிர் சம்மந்தப்படும் பொழுது அது நல்வினையாகவோ தீவினையாகவோ செய்து கொள்ளுகிறது என்பது தான் நம்முடைய கருத்து. அதுபோல் கண்மம் உண்டுங்கிறான், ஆனால் கண்மம் எப்படி அறிவினாலே செய்யப்படுவது கண்மம் தான். கண்மத்தை கூட்டுபவன் ஒருத்தன் வேணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் அதில் இல்லைங்கிறதுனால அந்த கருத்து அவனோட பொறுத்தளவுக்கு ஒரு முழுமையான கருத்தாக அமையவில்லை. அதையெல்லாம் மறுத்து காட்டியிருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்றைக்கு பார்க்க இருப்பது யோகாச்சாரன் என்கின்ற, யோகாச்சாரன், மாத்தியமிகன், வைபாடிகன் என்று சொல்லக்கூடிய மூன்று பௌத்த பிரிவுகளுமே ரொம்ப குறைவான பாடல்கள் தான். ஒரு பாடல்கள் தான் அவருடைய கொள்கை சொல்லப்பட்டிருக்கு. இரண்டு பாடல்கள் அவருடைய கொள்கைகளை நறுத்து காட்டியிருக்கிறார் சுவாமி. அதனால் ரொம்ப எளிமையான கருத்துக்கள் தான். நம்ம இதுவரைக்கும் பார்த்ததிலேயே சூத்ராந்திகனுடைய கொள்கை ரொம்ப விரிவாக பார்த்துருக்குறோம். அதில் பலவிதமான பாடல்கள், அது உணர்வு, உயிரா, உணர்வா, இதை பற்றின விஷயங்கள்லாம் பேசும்பொழுது பாடல்களை படிப்பதற்கு ரொம்ப கடினமாக இருந்தது. அதையெல்லாமே நாம் புரிந்து கொண்டு விட்டோம் என்பதும் போல் இந்த பாடல்களை புரிந்து கொள்வதோ இதை நடத்துவதோ ரொம்ப எளிது, ரொம்ப கடினம் இல்லை. அதனால் பயப்பட வேண்டியதில்லை. முதல்ல யோகாச்சாரன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். யோகம், ஆச்சாரம் என்கின்ற இரண்டு சொற்களுடைய சேர்க்கை தான் அந்த யோகாச்சாரன் என்கின்ற சொல்லாக வந்திருக்கிறது. இங்கே ஆச்சாரம் என்கின்ற சொல்லுக்கு ஆச்சாரியனுடைய வழியிலே ஒழுகுவது என்று பொருள். ஆச்சாரியன் என்ன செய்தாரோ சொன்னாரோ அதை அப்படியே கேட்டுக்கொண்டு ஒழுகுவது என்பதற்கு பெயர் என்னது, ஆச்சாரம் என்று பெயர். நம்ம எப்படி தானே சொல்லுகின்றோம், ஆச்சாரம், அனுஷ்டானம் என்ற வார்த்தைகள் எதையும் அடிப்படையில் பயன்படுத்துகிறோம். முன்னோர் உள்ளவர்கள் செய்தது அப்படியே பின்பற்றினா அதுக்கு பேர் என்ன சொல்கின்றோம், நம்ம ஆச்சாரம், அனுஷ்டானம் என்றதெல்லாம் சொல்லுகின்றோம். ஐதிஹியம் அப்படின்னு ஒன்று உண்டு, சித்தியாரில் பின்னாடி படிப்பீங்க, அளவைகள் படிக்கும் பொழுது அதில் பத்து வகை அளவைகள் சொல்லும்பொழுது ஐதிகம் அப்படின்னு ஒன்று வரும். அது தொன்னம்பிக்கையின் பேர். பழங்காலம், காலங்காலமாக நம்பிக்கிட்டு இருக்கோம், காலங்காலமாக செய்து கொண்டிருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஆதாரமெல்லாம் அதுக்கு ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. இது ஏன் இப்படி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு கேட்டாக்க, அது எங்கள் வீட்டில் அதுதான் வழக்கம், அப்போலேருந்து அப்படி தான் செஞ்சுட்ருக்காங்க, எங்கள் மாமியார் செஞ்சாங்க, எங்கள் மாமியாரோட மாமியார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு சில விஷயங்களை பின்பற்றுக்கிறோமோ அதுதான் ஐதிகம்னு சொல்வது. அது மூத்தோர் சென்ற வழி என்று சொல்கிறோம். அதனால்
இதெல்லாம் மூத்தவர் சென்ற வழி, அதெல்லாம் நமக்கு பிரமாணம்தான் என்று சொல்லுகிறார்கள். அதனால் எத் சர்வம் பூர்வாச்சரியேன எத் சர்வம் விதிபூர்வகம் அப்படிங்கிறது ஆகம பிரமாணம். பூர்வ ஆச்சாரியர்கள் எது சொன்னார்களோ, எப்படி நடந்தார்களோ அது விதி என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வார்கள். அதன் அடிப்படையில் ஆச்சாரியன் சொன்ன வாக்கை அப்படியே பின்பற்றுவது, அதற்கு பேர் ஆச்சாரம்னு பேர். பின்பற்றும் போது சில கேள்விகள் எழும் இல்லையா, இதை ஏன் பின்பற்றணும், எதுக்கு செய்கின்றோம், ஏன் பண்ணுகின்றோம் அப்படின்னு அதை எழுத்து ஆச்சாரியனை கேள்வி கேட்டால் அதுக்கு யோகம்னு பேர். விளக்கப்படுதுங்களா, சில கேள்விகளை ஆச்சாரியத்தை கேட்டு தெளிவதனால கீழே உள்ள சூத்திர அந்தம் சூத்திரத்தை அப்படியே பின்பற்றுகின்றான். அவன் வெறும் ஆச்சாரம் மட்டும்தான் அவன்ட்டு இருக்கு, எதிர் கேள்வி இல்லை, ஆச்சாரியன்ட்ட கேள்வி கேட்கவில்லை. கேள்வி கேட்கலன்னா எப்படி தெளிவு பிறக்கும்? நம்மளுடைய உண்மை விளக்கம் என்கின்ற சாஸ்திரமே கேள்வியின் அடிப்படையில் தான் தொடங்குகின்றது இல்லையா. பொய்காட்டா மெய்கண்டாய் விண்ணப்பம் என்று சொல்லி சுத்த வினாதான் கேட்டருள் என்று தான் ஆறு வினாக்களை கேட்பதாக பார்க்கிறோம். இதனால் நான் பெருமானிடத்தை கேள்வி கேட்க வேண்டும், கேள்வி கேட்டால்தான் தெளிவு பிறக்கணும். அப்படியே அமர்ந்து கொண்டே இருந்தோம்னா நமக்கு புரியுதா புரியலான்னு ஆச்சாரியனுக்கு தெரியாது. ஆச்சாரியன் தலையாட்டத்தை பொறுத்து அவன் புரியுது போலிருக்கு நல்ல பிள்ளை அப்படின்னு நினைத்து கொண்டு அவர் இருந்துருவார். அதனால் நம்மளும் அப்படி இருந்து கொண்டே தான். அதனால் என்றைக்கு தெளிவு பிறக்குதோ அன்றைக்கு தான் ஞானம் வரும். அதனால் கேள்வி கேட்க வேண்டும். அதன் அடிப்படையில் கேள்வி கேட்டு ஆச்சாரியனுடைய வழியை ஒழுகுவதனாலே அது கேள்வி கேட்டதுக்கு பேர் யோகம் அப்படின்னு அவங்க சொல்கிறார்கள். அதனால் இப்போ யோகத்தில் இருக்கிறது எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கனாலே எளிதான வழி என்னப்பா, என்னை பற்றி நீங்கள் கேள்வி கேட்டீங்கனாலே முடிஞ்சு வச்சு வைப்போம், நீங்கள் யோகி எல்லாம் ஆயிடுவீங்க போல்றப்போ இல்லையா, அப்படி சொல்லிக்க வேண்டியதாக போ இல்லையா. யோகாச்சாரத்தை பொறுத்தளவுக்கு கேள்வி கேட்டால் அவன் யோக வழியில் நிற்கிறான் அப்படின்னா அப்புறம் அவன் கேள்வி கேட்டோம்னாலே என்னதான்ப்போ, யோகம்தான். அதனால் இல்லை இல்லை இல்லை, ஆகமம் அப்படிங்கிற சொல்லுக்கு சிவாகமம்ன்றது தான் பொருள். இப்போ பிடகம்ங்கிறது புக்கு, அவ்வளோதான் அவங்களுடைய புக்கு. அவங்க ஆகமங்கிற சொல்ல அவங்க பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இப்போ கிறிஸ்தவ மத நூலுக்கு பேர் என்ன, பைபிள்னு உலக வழக்கத்தில் இருக்குது. ஆனால் அவங்க என்ன எழுதிக்கிறாங்க, வேதாகமம்னு எழுதிக்கிறாங்க மேலே பார்த்துருக்கீங்களா. தமிழ் பைபிள் புத்தகத்தை எதாவது வாங்கி பார்த்தீங்க மேலே அட்டையில் வேதாகமம்னு எழுதி வச்சுருப்பாங்க. எதற்காக, இங்கு வேதமும் ஆகமும் இந்த நாட்டில் பிரசித்தமான வார்த்தை, அது கடவுளை அடைவதற்குரிய ஒரு நூல். அதனால் அந்த நூலுடைய வேதம்னாலே வேதம்தான், ஆகமம்னா ஆகமம்தான். ஆனால் அது சமய நூல் என்கின்ற அடிப்படையில் அந்த பெயரையும் அவர்களுடைய சமய நூலுக்கு வைத்துக் கொள்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் படகம் ஆகமும் சொல்லப்படுகிறத தவிர்த்து ஆகம்னா சிவாகமத்தை தான் குறிக்கும். அதுமாரி வேதம்னா அது வேதத்தை தான் குறிக்கும். வேதம்னு நான் ஒரு நூலை எழுதி வச்சுக்கலாம், அது கூட தான் வேத ஆகம பொருள்னு எழுதி வச்சுக்கலாம். ஆனால் அது வேதமா ஆகாது, வேதம் தான் வேதம், ஆகமம் தான் ஆகமம். ஆனால் அந்த பெயர், அந்த பெயர் என்ன ஆகிடுதுப்பா, அது பொது நூல் என்கின்ற அடிப்படையில் வழங்க ஆரம்பிச்சிருது. தனைத்தனை வேதம் குன்றா தில்லை சிற்றம்பலத்துள் அனைத்தும் என் நலையம் காண அழகனி ஆடுமாறேன்னார். வேதம் குன்றா அப்படின்னு அப்புறம் தான் பாடினார். அந்த இடத்துல ரெண்டு பொருள் வருது, வேதம் குன்றான வேத வழக்கம் ஒழியாத தில்லை சிற்றம்பலம்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். இன்னொன்று, தனைத்தனை வேதம் குன்றா தில்லை சிற்றம்பலத்துள் லயம் கூட ஆடுகிறாருன்னா அந்த பரதநாட்டியத்தினுடைய அந்த சாஸ்திர அந்த சாஸ்திரிய விஷயங்கள் குறையாமல் சாமி ஆடுகின்றார் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ நாட்டிய சாஸ்திரத்தை வேதம்னு சொல்கிறார், விளக்கம் புரியுதுங்களா. இப்போ நாட்டிய சாஸ்திரம் வேதமா இல்லை, ஏன் அது புக்குங்கிற நேமில் வேதம்னு வழங்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் கிறிஸ்தவர்களும் வேதாகமம்னு சொல்லிக் கொள்கிறார்கள். அது வேதமா இல்லை, வேணா அவர்களுக்கு அது வேத பொருள் போல் இருப்பதனாலே இந்த சொல்லை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். அந்த அளவில் புரிந்து கொள்ள வேண்டியதுதான். அதனால் யோகாச்சாரம் என்பது, யோகம் என்பது கேள்வி கேட்பது, ஆச்சாரம் என்பது ஆச்சாரின்ற வழியை ஒழுகிக்கொள்வது என்று சரிதானே. சரி, அதன் அடிப்படையில் இவர்களுக்கு மூன்று பொருள் ரொம்ப முக்கியமான விஷயம், சூத்திரம் சாத்திரம் தர்க்கம். இது மூணும் யோகாச்சாரர்களுக்கு உரிய முக்கியமான பொருட்கள். சூத்திரம் என்பது அவர்களுடைய மறை நூல், அவர்களுடைய ஆகம நூல், அவர்களுடைய படக நூல், அதெல்லாம் சூத்திரம். அது அப்படியே பின்பற்றவனுக்கு தானே சூத்திராந்திகன்னு பேர், கீழே பார்த்துருக்கோம் இல்லையா. அதனால் சூத்திரம்ங்கிறது ஒரு பிரதானமான விஷயம், அவருடைய நூல். ரெண்டாவது சாத்திரம் அப்படிங்கிறது ஆச்சாரியன் சொன்ன வாக்கு, அது ரெண்டாவது. அதன் முதல் நூலை முன்னிட்டு கொண்டு அவர்கள் சொல்ல புது நூல்கள், அதை சாத்திரம் என்று சொல்கிறோம். இப்போ நாம் சிவாகமம் நமக்கு முதல் நூல், வேதம் நமக்கு முதல் நூல். இப்போ சிவஞான போதத்தை நம்ம வழி நூல்னு சொல்லலாம், முதல் நூல்னு சொல்லலாம். வினையின் நீங்கிய முதல்வன் சொன்னது முதல் நூல் அப்படின்னு தொக்காப்பிய சூத்திரம் இருக்கிறது. அதனால் ஆச்சாரியன் நம்முடைய மேகண்ட சுவாமி அருணசிவாச்சாரியார் இவங்களெல்லாம் வினையின் நீங்கிய முதல்வன், அவர்கள் சாக்கரத்தில் அதித்த செய்யக்கூடிய அனுபூதி மான்கள், அவர்கள் செய்யக்கூடிய நூலை நம் முதல் நூல் என்றே சொல்வது வழக்கம். அதனால் இப்போ அது முதல் நூலாக வழி நூலாங்கிறது ஆச்சா கருத்து இல்லை. இப்போது
ஆகமத்தினுடைய கருத்துக்களை மக்களுக்கு முழுதாக கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர்கள் என்ன பண்ணுறாங்க, மக்களுடைய மொழியில் அவர்களுக்கு ஏற்ப தமிழிலே செய்து கொடுக்குறார்கள் இல்லையா. அதைத்தான் சிவஞான போதம், சிவஞான சித்தி. சிவஞான போதமே இப்போ முதல் நூல் வச்சுக்கிட்டோம்னா சிவஞான சித்தி வழி நூல், அதில் நமக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லைப்போ இல்லையா. சிவஞான போதம் என்ற நூல் சூத்திர விஷயமாக இருக்குது, அது 12 சூத்திரமாக இருக்குது. அது அப்படியே நம்ம படித்தோம்னா நமக்கு ஒன்றும் முழுமையாக அதனுடைய தன்மை உள்வாங்கிக் கொள்ள முடியாது இல்லையா. அதனால் இப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிறது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணி தனித்தனியாக தெரிந்து கொண்டா தானே உள்ள இருக்க அத்தனை விஷயம் நமக்கு புரியும். ஒரு ஸ்டஃபிங் மாதிரி தான். இப்போ கொழுக்கட்டை வச்சு கொடுக்குறாங்க நமக்கு, கொழுக்கட்டை இல்லை பூரணம் வச்சுருக்காங்க, கொழுக்கட்டை அப்படியே முழுங்கிவிட்டோம்னா அதில் பூரணம் வச்சா என்ன வைக்கலாம் என்ன. இப்போ கொழுக்கட்டைக்குள்ளே பூரணம் இருக்குங்கிறதே தெரியலன்னா நமக்கு போ, அப்புறம் கொழுக்கட்டை தின்னு என்ன புரோஜனம். இப்போ கொழுக்கட்டை அப்படியே சின்ன தினதான் இருக்க அப்படியே முழுங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நீர் கொழுக்கட்டை போல். இப்போ நீர் கொழுக்கட்டையே கடிச்சா தின்னாகணும். இப்போ சிவஞான போதத்தை கடித்து அதனுடைய சுவையை அறிந்து கொள்வதற்கு பயன்படக்கூடிய விஷயம்தான் சிவஞான சித்தியார். அது நமக்கு தெளிவாக இருக்கு இல்லையா. அப்போ சிவஞான போதம் ஏன் எழுந்தது, சிவாகம விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக எழுந்தது. அப்போ நம்முடைய ஆச்சாரியன் நம்முடைய நூலை புரிந்து கொள்வதற்காக செய்து கொள்ளக்கூடிய நூலுக்கு சாஸ்திரம்னு பேர். இது நம்மளவுலேயே கரெக்டாக இருக்கு இல்லையா, 14 சாஸ்திரம் 2 சாஸ்திரம்னு வைத்திருக்கிறோம் சரிதானே. அதுபோல் அவர்கள் நூலுக்கு சாஸ்திரம்னு பேர், அதை தான் சாஸ்திரம் 2வது சொன்னான். 3வதாக தர்க்கம். தர்க்கம்னாலே என்ன அர்த்தம், வாதம் பண்ணுவது. அப்போ கேள்வி பதில் இது இருக்க போதுன்னு அர்த்தம் இல்லையா. ஆச்சாரியன் செய்த அந்த நூலில் இருக்கக்கூடிய விஷயங்களை கேள்வி பதில் மூலமாக புரிந்து கொள்வது, கேள்வி கேட்டு மறுப்பது அல்ல, அதை தெரிந்து கொள்ள வேண்டும். மறுப்பதுங்கிறது வேற. இப்போ நாம் மறுக்கிறோம், சித்தியார் பரபக்ஷத்தில் என்ன பண்ணுறாங்க, அவரோட கேள்வி கேட்டு மறுக்கிறோம். ஆனால் ஆச்சாரியன சீடன் கேள்வி கேட்பது என்பது மறுப்பதற்காக அல்ல, புரிந்து கொள்வதற்காக, நாம் தெளிவு பெறுவதற்காக சரிதானே. அது மூணும் அவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த சாத்திரத்தை அவர்கள் எழுதி கொடுத்த அந்த சாத்திரத்தை நம்முடைய ஞானசம்பந்த பெருமானார் சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர்கள் அப்படின்னு குறிப்பிடுறார். ஞானசம்பந்தருடைய தேவாரம் திரு ஸ்ரீசைலம், ஸ்ரீசைலம் இருக்கு இல்லையா, அது தேவார பருப்பதம், பருப்பதம் அந்த பருப்பதம் அந்த தேவார அந்த தலத்து தேவாரத்தில் ஞானசம்பந்தருடைய பாட்டு சொல்கிறார். சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர் சமன்குண்டர். சடம் கொண்ட சாத்திரம்னா சடம்னா சடப்பொருள், அறிவற்ற சடம் சாத்திரம்னு அர்த்தம். அதில் சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே என்னவா இருக்குப்பா, சடம் சார்ந்த கருத்து, அறிவற்றது, அசித்துன்னு அர்த்தம். அது அதில் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். சடங்கொண்ட சாத்திரத்தார் சாக்கியர் சமன்குண்டர் வடங்கொண்ட விரும்பியராய் மயங்கியோர் பேய்த்தேற்பின் குடங்கொண்ட நிற்கு செல்வார் போதுமின் குஞ்சரத்தின் படங்கொண்ட போர்வையினான் பருப்பதம் பரவுதுமேனு தேவாரம். அதில் வடங்கொண்ட விரும்பியராய் மயங்கியோர் பேய்த்தேற்பின் சொல்கிறார். பேய்த்தேர்னா காணல் நீர்னு அர்த்தம், காணல் நீருக்கு பேய்த்தேர்னு பேர். அந்த பேய்த்தேர் அப்படிங்கிற தண்ணிக்கு குடம் எடுத்துக்கிட்டு தண்ணீர் பிடிக்க வந்த போனால் அது எப்படி முட்டாள்தனமாக இருக்குமோ அதுபோலத்தான் இந்த பௌத்த சமயத்துடைய சாஸ்திரங்களை பின்பற்றுவது என்று சொல்லி பருப்பதம் தேவாரத்தில் சாமி பழித்து காட்டுகின்றார் சரிதானே. சரி, இப்போ அவருடைய கொள்கைக்குள்ளே போவோம். இவர்களுக்கு என்ன பொருள் என்னதுன்னா ஒரே பொருள் மட்டும்தான் உலகத்தில் இருக்குங்கிறான். அது என்னென்னா அறிவு மட்டும்தான் இருக்குங்கிறான். அறிவாகிய ஒரே பொருள் தான் இருக்குது உலகத்தில், இது யோகாச்சாரனுடைய கொள்கை. அந்த அறிவாகிய ஒரு பொருளே உலகமாக தோன்றுகிறது. அறிவு என்ன ஆகுது அப்போ, அறிவு என்ன ஆகுது, உலகமாக தோன்றுதுன்ட்டான். இப்போ இதில் என்ன தடை இருக்குன்னு சொல்லுங்க பாப்போம். உலகம் சடப்பொருள், வெரி வெரி குட், அவ்வளோதான். நீங்களே மறுதலை பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான். இதை சொல்லி தான் மறுக்கிறார். சாத்திரமே புரிஞ்சுட்டே உங்களுக்கு நடத்த வேணாம் போல் இருக்க. அதனால் அறிவானது அறிவு சித்து, அது சித்து எப்படியா சித்தா பாரு என்ன வைக்க முடியும். அப்போது அறிவு என்னவாயிடுது, சடப்பொருளாக மாறிடுது. தங்கத்திலேருந்து ஆரம்பம் வரலாம் இல்லையா, தங்க ஒரு தங்க கட்டி இருக்குது, அதுலேருந்து ஒரு மோதிரம் பண்ணிக்கலாம். மோதிரம் என்னமா இருக்கும், தங்கமாக தான் இருக்கும். அது செம்பாக மாறிடுமா, மாறாது. இப்போ தங்கத்துலேருந்து ஒரு மோதிரம் உண்டானது அதுவும் போனது தான். அப்போ அந்த மோதிரம் இதுலேருந்து உண்டானது, அந்த தங்கத்துலேருந்து உண்டானது. அப்போ அறிவுலேருந்து உலகம் உண்டாயிருந்தேன், உலகம் எப்படி இருக்குது பார்க்க, சடத்தன்மையோடு இருக்குது. அப்போ அறிவு சடப்பொருள்ங்கிறான். அப்படி தான் மறுக்கணும், அப்படி தான் மறுக்கிறார். இது விளக்கம் பார்த்தீங்களா, அவ்வளோத்தான் இவங்களுடைய கொள்கையினுடைய விளக்கம். இப்போ பாடலுக்குள்ளே சொல்லலாம். ஒரே பாடல் தான் இவர்களுடைய யோகாச்சாரன் மதம், 135வது பாடல. போதமே பொருளாய் தோன்றும் பொருளதாய் எழலால் போதம் வாதனை அதனால் கூடி வருதலால் வடிவிலாமை ஆதலால் கனவே போலும் சகம்
உளது அறிவே யாம் என்று ஓதினான் ஓதானாயே உணர்வினால் யோகாச்சாரன் என்பது கருத்து. இது அவருடைய கொள்கை என்னங்கிறத அரண் சிவாச்சாரம் நம்ம காட்டுகின்றான். யோகாச்சாரம் என்ன சொல்லுகின்றான்? ஓதினான்னா சொன்னான்னு அர்த்தம். அவன் கருத்தை இப்படி சொல்லுகின்றான். எப்படிப்பட்ட யோகாச்சாரன்? ஓதானாயே உணர்வினான். படிப்பறிவே இல்லாதவன்ட்டார் அவனை பார்த்து. யோகாச்சாரனை பார்த்து சாமி என்ன சொல்கிறார் அரண் சிவாச்சாரியார்? அவன் கல்வி அறிவு கூட கொஞ்சம் கூட இல்லாதவன் போல் இருக்குன்ட்டார். ஏன்? அறிவு போய் சடங்கிறது மாதிரி கருத்து சொல்லுகின்றான் எப்போ இல்லையா? அதனால ஓதானா நீ படித்தும் புண்ணியில் போல் இருக்கே, 5 வருஷம் போய் என்ன பண்ணிட்டு, 4 வருஷமாக காலேஜ் போயிட்டு என்ன பண்ணிட்டுருக்கே, முடிஞ்சிட்டா இல்லையான்னு. இல்லைப்பா இன்னும் அரியர் ஒரு மேற்படிப்பு இருக்குது, இப்போ 1 வருஷம் அதை படிக்கணும் அப்படின்னு நான் ஒருத்தன். 4 வருஷம் காலேஜ் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்னென்னா அரியர்னு ஒரு மேற்படிப்பு இருக்கிறான் இல்லையா? அது போல இப்போ படிச்சிருக்கான் அவள் இருக்குங்கிறாள் சாமி இல்லையா? அதனால் ஓதானாய உணர்வினால்னா படிப்பறிவே இல்லாதவன்ட்டார். ஓதானாய் ஓதாதவன், அப்போ கல்வியறிவு இல்லை. ஒரு சாஸ்திரத்தை சொல்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு கல்வியறிவு வேணாமா? இருந்ததுன்னா இந்த மாதிரி அவன் கருத்து சொல்லுவானா? உலகம் அறிவு மயமானதுன்னு சொல்லுவானா? எந்த சாஸ்திரமும் இதை சொல்லவில்லை உலகம் அறிவு மயமானதுன்னு இல்லையா? உலகம் மாயாகாரியமானதுன்றது தான் மாயாவாதி கூட சொல்லுகின்றான். செத்துப்பொருள் பரம்பொருள் அது இருக்குன்னு, அது கூட மாயையில் மயங்குகிறது என்று சொல்வதனால தான் அவனுக்கு மாயாவதின்னு பேர். உலகமானது மாயப்பொருள், மாயாகாரியமான பொருள் என்று சொல்லுகிறது பல சாஸ்திரங்கள். ஆனால் எல்லாத்துக்கும் முரணாக என்ன சொல்லுகின்றான்? உலகமே அறிவு மயம் அப்படின்ட்டான். இதுதான் பிரச்சனையாக இருக்குது. இப்போது என்ன சொல்லுகிறாருன்னு பார்ப்போம். போத பாட்டோடைய விளக்கத்தை பார்ப்போம். போதமே பொருள் அப்படின்னார். அது என்னது? அது மட்டும்தான் பொருள்னு அர்த்தம். அந்த ஏகாரம் இருக்குது பாருங்கள், போதம் ஏ, அது ஏகாரம் பிரிநிலை இல்லையா, அல்லது ஏகாரம் தேற்றம் என்று சொல்லுவார்கள். அது மட்டும்தான். போதமே பொருளாய் தோன்றும், பேராசிட்டமாலே போதும் அப்படிங்கிறாங்களே, பேராசிட்டமாலே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு தலைவலிக்கு பேராசிட்டமால் போட்டாலே போதும் அப்படின்றாங்களே, அதுபோல் அந்த என்ன அர்த்தம்? வேறு மருந்து அப்போ வாங்கணும்னு அர்த்தமா? பேராசிட்டமால் போட்டால் போதும் தலைவலிக்கு அப்படின்னு அர்த்தம் ஆகுது இல்லையா? அது அந்த அது மட்டும் போதுங்க. அப்போ என்ன சொல்லுகின்றான்? போதமே பொருளாய் தோன்றும் பொருள் அப்படின்னா, தோன்றும் பொருள்ங்கிறது என்னது? இப்போ உலகம் கணக்கு தோன்றக்கூடியது என்னது? இப்போ உலகம் தானே தோன்றுகிறது. இங்கே உலகம் என்பது எப்படி? பலதரப்பட்ட பொருளுடைய கலவைத்தானே உலகம் சொல்லுகின்றோம். இந்த உடம்பு கூட என்னது தான், உலகத்தினுடைய ஒரு பகுதி தான். ஆமாம் தானே, உலகத்தினுடைய ஒரு பகுதி தான். உலகத்தினுடைய ஒரு பகுதி காற்று. காற்றுக்குள்ளே தான் நம்ம எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த பூமிக்குள்ளே தான் நம்ம இருக்கிறோம். பூமியிலேருந்து நம்மளை பிரித்தறிய முடிகிறதா? ஒரு மரமானது ஸ்டேபிளாக நிற்கிது, அதனால் அது பூமியோட சம்மந்தப்பட்ட பொருள்னு நம்ம நினைத்து கொள்கிறோம். ஆனால் நாம் பூமியோடு சம்மந்தப்பட்டவர்கள். சரி, இப்போது ஒருத்தவங்க கூட இதில் மாட்டிக்கிட்டாங்களே, ஸ்டக் ஆகிட்டாங்களே, சுனிதா வில்லியம்ஸா இல்லை கச்சலாக இப்போ வந்துட்டாங்க, அவங்க போயிட்டாங்க. இப்போது சுனிதா வில்லியம்னு இப்போ ஒருத்தவங்க அந்த சர்வதேச விமான விண்வெளி மையம்ருக்களே அங்கே வர முடியாமல் மாட்டிகிட்டு இருக்காங்க அவங்க. இப்போ அவங்க பூமியை விட்டு வெளில போயிட்டாங்களே, அப்போ அவங்க உலக சம்மந்தம் இல்லையான்னா ஒட்டுமொத்தமாக பிரபஞ்சத்தையே தான் நம்ம உலகம்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். உலகம்ங்கிறது இங்கே என்னது? ஒட்டுமொத்த பிரபஞ்சம் தான், பூமி மட்டும் தான் உலகமா? உலகளாம் உணர்ந்துன்னார் சுவாமி. அப்போ உலகம் என்பது பல, அது பூமியை குறிப்பதற்குரிய சொல்லுதானே தெரிந்து. இந்த இடத்துல உலகம் என்கின்ற சொல் எதை குறிக்குது? பிரபஞ்சம் முழுக்க குறிக்கிறது. அப்போ பிரபஞ்சத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு மண் போல தான் நாம் இந்த உடம்பு. இதுக்குள்ளே இருக்கிறோடைய அறிவுடைய பொருளாக ஆன்மா இருக்கிறது. அப்போ ஆன்மா வேறு, உலகம் வேறு என்பது நம்முடைய கருத்து, சரிதானே? அப்போ இவன் என்ன சொல்லுகின்றான்? தோன்றும் பொருள் எது? போதமே பொருளாய் தோன்றும் பொருள் அதாய் எழலால். அப்போது அறிவுத்தான் ஒரே பொருள், அதுவே என்ன பண்ணுதான்? உலகமாக தோன்றுகிறது அப்படின்ட்டான். சரி, போதம் வாதனை அதனால் கூடி வருதலால் அப்படின்னு அடுத்த ஒரு வார்த்தையை பட்டான். சரி, அறிவானது எப்படி வருகிறது? வாதனையோடு கூடி வருகிறதுன்னு வாதனை என்ற ஒரு புது பொருளை சொல்லுகின்றான். இதுதான் அவருடைய கருத்து. இருக்கிறது ஒரே பொருள் தான் தொடங்கு நானி. அது என்ன பொருள்? போதம், அறிவு. இப்போ வாதனை என்ன திரும்பி எங்கே இருந்துச்சுப்போ? இது மாயாவாதியினுடைய மாயாவாதியினுடைய கருத்து அப்படித்தான். இருப்பதே ஏக ஒரே பொருள்னா அது கடவுள், பரபிரம்மம், பரம்பொருள் அப்படின்னாச்சு. ஒரே பொருள் தான் இருக்குது, ஏகான்மம்னாச்சு, வேறு பொருளே இல்லைன்னாச்சு. அப்புறம் அது அவித்தையில் மயங்கும் அப்படின்னா, அப்போ அவித்தைங்கிறது எங்கே இருந்துச்சுப்போ? அது ரெண்டாவது பொருள் தானே. விளக்கம் புரியுதா? கேட்குற கேள்வி புரியுதா இல்லையா? இருக்கிறதே ஒரே பொருள்னு தொடங்கியாச்சுங்கும் பொழுது அந்த ஒரு பொருளுக்குள்ளே தான் அத்தனை இருக்கணும்ப்போ. இன்னொன்று இருக்குதுன்னு சொன்னால் அப்புறம் ஒரு பொருள்னு நீ முதல்ல தொடங்கின கொள்கை தப்பு இல்லையா? அடிப்படையாக உன் கேள்வியிலே சொன்னது கருத்துக்கே முரணாக சொல்லுகின்றாய். இப்போ என்ன சொல்லுகின்றா? வாதனை அதனால் கூடி வருதலால் வடிவிலாமை
வடிவிலாமை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உருவம் இல்லை, உயிருக்கு உருவம் இல்லை. ஆமாம், அருவப்பொருள் அறிவுக்கு, அது அறிவுக்கு இந்த இடத்துல போதனைன்னு போதனம் சொல்கிறது. அது வாதனை அதனால் கூடி வருதலால், அந்த வாதனை என்பது என்ன சொல்கின்றான், நமக்கு ஒருத்தங்க அறிவுறது காரணமே இந்த உலக அனுபவத்தோடு கூடிய வாதனை. நம்ம சொல்லுவது அனுபவம், நம்ம அவித்தை அவத்தைன்னு சொல்லுவதை தான் வாதனைன்னு சொல்லுகின்றான். அவத்தைன்னு நேரடியாக அவத்தை ஒத்துக்கிறான்னு அர்த்தம் இல்லை. நம்ம அவத்தையாக எதை சொல்லுகின்றோமோ, நனவு கனவு என்றெல்லாம் சொல்லுகின்றோம் இல்லையா, இதெல்லாம் அனுபவம். இந்த அனுபவத்தை தான் அவன் வாதனைன்னா, அந்த வாதனையோடு சம்பந்தப்பட்ட அறிவானது என்ன பண்ணுது, அனுபவப்படுகிறது. வடிவிலாமை ஆதலால் கனவே போலும் சகம். உயிருக்கு அறிவு, அறிவுக்கு வடிவம் இல்லை இல்லையா, அறிவுக்கு வடிவம் இல்லை. வடிவம் இல்லாததாகிய அறிவுக்கு தோன்றும் இந்த உலகத்திற்கும் வடிவம் இல்லை அப்படிங்கிறான். உலகத்துக்கும் வடிவம் இல்லைன்னு ஆச்சு. எப்படின்னா அது கனவு போலத்தான், கிட்டத்தட்ட மாயாவதியுடைய கருத்து. மாயாவதி என்ன சொல்கிறார், உலகமானது பொய்ப்பொருள், நீ தான் உலகம் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறாய், அவித்தையில் மயங்கி. இது நீ இல்லைன்னு என்னைக்கு, நீ இல்லை நீ இல்லை நீ இல்லைன்னு என்றைக்கு போகிறாயோ அன்னைக்கு நீ பரபிரம்மம் என்பதை உணர்வாய் என்பது கருத்து. மடியிழை வாங்கலும் மண்ணகப் பிரிப்பும் மடியிழை வாங்கலும்னு இதை சங்கற்ப நிராகரணத்தில் மாயசுவாச்சாரர் சொல்லுவாங்க. இந்த உயிரானது உயிர் மேலே பலவிதமான கூரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது போல் ஒரு வீடு இருக்குது. ஒரு வீடுன்னா அது எப்படி உண்டாக்கியிருப்பாங்க, கீழே முதல்ல தளம் போட்டிருப்பாங்க, அஸ்துவாரம், அதுக்கு மேலே செவர் வச்சுருப்பாங்க, அதுக்கு மேலே இந்த மரத்தினாலே ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு மேலே கீத்து போட்டு வேஞ்சிருப்பாங்க, அதுக்கு மேலே வக்கீல போட்டு கட்டியிருப்பாங்க. இதெல்லாம் இருக்குது இல்லையா. இப்போ இந்த வீடு அப்படிங்கிறது இல்லாமல் பண்ணுவது எப்படி, அதுலேருந்து ஒரு ஒரு பொருளாக எடுக்கணும், முதல்ல வக்கீல எடுத்து வரணும், எல்லாம் சேர்ந்தது தான் வீடு. வக்கீல எடுத்த, அடுத்து கீத்து எடுத்த, அடுத்தது மூங்கி மரத்தில் அவத்தெறிஞ்ச, அடுத்தது செவத்தை அடித்தாச்சு. இப்போங்க என்ன இருக்குது, இப்போது வீடு இருக்கா இல்லை. அதுபோல் உயிரை மறைத்திருக்கக்கூடிய உலக விஷயங்களை நீ இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லை, இது நான் இல்லைன்னு ஒன்று ஒன்றா நீ கலைஞ்சிட்டு போனீன்னா, நீ எதுலாம் இல்லையோ அது இல்லாத ஒரு பொருள் பரம்பொருளாக நீ தெரிந்து கொள்ளுவா என்பது மாயாவதியுடைய கருத்து. விளக்கம் புரியுதுங்களா. அதை இன்னொரு உதாரணம் சொல்லுவாங்கன்னா, மடியிழை வாங்கல்னர். இது துணி, ஒரு வஸ்திரம் ஒரு துணி இருக்குன்னா, இந்த துணிங்கிறது எதனால் உண்டாக்கப்பட்டிருக்கு, நூலால் தான் உண்டாக்கப்பட்டிருக்கு. இதில் ஒரு ஒரு நூலாக எடுத்துகிட்டோம்னாக்க துணி இருக்குமா, அதுபோல் ஒன்றுலேருந்து இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு பிரித்து பார்த்தோம்னா இந்த உலகம் நாம இல்லை அப்படிங்கிறது மாயாவதியினுடைய கருத்து, சங்கராத்வைதத்துடைய கருத்து. அதை நாம் மறுப்போம் பின்னாடி, அதை சங்கற்ப நிராகரணத்துலேயும் படிச்சிருக்கோம். அதை உங்களுக்குமே அடுத்து மாயாவதி கருத்து நிராகரணம் இருக்குது, அதை நம்ம அங்கே பார்ப்போம். இப்போ கிட்டத்தட்ட அவனு என்ன சொல்கின்றான், இந்த உலகமானது என்ன சொல்கிறான், பொய்ப்பொருள் அப்படின்னா, பொய்ப்பொருள் நான் இல்லை நான் இல்லை நீ விலகினின்னா, நீ இல்லாத ஒரு பொருளாகிய இந்த உலகம் இல்லாத ஒரு பொருளாகிய பரம்பொருளாக நீ உணர்ந்து கொள்வாயின்னு சொன்னது போல் இவன் என்ன சொல்கிறான், யோகாச்சாரன், உலகம்ங்கிறது கனவு போல, கனவுங்கிறது நிரந்தரமா இல்லை, அதான் சொன்னான். அதனால் கனவே போலும் சகம்ட்டான். அப்போது அறிவுக்கு உருவம் இல்லை, அறிவுக்கு உருவம் இருக்கா இல்லை, அறிவு தான் ஒரே பொருள்னா, அறிவு தான் உலகமாக தோன்றுகிறதுனா, அறிவு வாதனையில் படும் ஒரு அனுபவத்தை கிடைக்கும், அந்த அனுபவத்துக்கு உருவம் இல்லை, அந்த அனுபவத்தை தான் உலகமாக நீ பார்த்து கொண்டிருக்கிற, அதனால் உலகத்துக்கும் உருவம் இல்லை, அதனால் என்னது இது கனவே போலும் சகம் அப்படின்ட்டு என்னட்டான், உலகமே கனவு தான்ட்டான், உலகம்னு கிடையாதுன்ட்டான். கிட்டத்தட்ட இருப்பதை என்னது தான் போ, அறிவு தான் இருக்கணும். இதெல்லாம் எப்படி ஒத்துக்கொண்டு ஒரு சாஸ்திரமாக பின்பற்றுகிறார்கள் நமக்கு தெரியவில்லை. இதெல்லாம் நூலளவிலே இருந்துடுறதுனால தான் பௌத்த சமயம் இந்த அளவுக்கு பரவுது. பௌத்தர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இலங்கையிலையும் சரி, சைனாவில், இந்த மாதிரி கிழக்கு ஆசிய நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா பௌத்த மதம் இப்படி தத்துவ அடிப்படையில் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. என்னமோ பின்பற்றுக்கிறா, தாந்திரிக சமயம் மாறி போச்சு, முழுக்க முழுக்க நான்வெஜ் சாப்பிட்றவனா ஆகிட்டான் பௌத்தம் ஃபுல்லாக, அடித்தடியில் தான் இருக்கான் ஃபுல்லாக. அதனால் அவனுக்கு அவங்க சாஸ்திரத்தில் என்ன இருக்குங்கிறத பற்றிலாம் கவலை இல்லை. இதெல்லாம் புராண விஷயம். அதனால் அப்படி வடிவிலாமை ஆதலால் கனவே போலும் சகம், உளது அறிவே, இருக்கிறது ஒரே பொருள் என்னதுதான் அறிவு, யாம் என்று ஓதினான், அந்த அறிவு தான் நான் அப்படின்னு ஓதினான் யாரு, ஓதானாய உணர்வினால் யோகாச்சாரன் என்பது அவனுடைய கொள்கை விளக்க பாடல். இப்போ இந்த பாட்டுக்கு நம்ம சாமி அருணேஸ்வராச்சாரியார் மறுதலை பண்ணுகிறார்கள், இரண்டு பாடலை விளக்கம் பண்ணுகிறார்கள். விளக்கம் புரியுதுங்களா, அடுத்த பாட்டுக்கு போகலாமா, அவனுடைய கொள்கை புரிஞ்சிச்சு இல்லையா. இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், உட்காந்து வீட்டில் உங்கள் புரிதலுக்கு ஏறவோ புரிந்து கொண்டு எழுத வேணும், நோட்டில் உட்காந்து எழுதினா தாங்க இது நிற்கும், இல்லைனா இன்றைக்கி நம்ம படித்தோம் அப்படியே அது போயிடும்.
நாளைக்கு திரும்ப நீங்கள் படித்தாலும் புதுசாக தான் தெரியும். ஏன்னா பாடலை புரிந்து கொள்வது நமக்கு சிரமமாக இருக்கு இல்லையா. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், இன்றைக்கி இன்றைக்கி பாடம் நடத்தணும்னா வீட்டில் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து ஒரு நோட்டை போட்டு இந்த பாட்டில் இந்த கருத்து இருக்குது, உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படி நீங்கள் எழுதிக்கொள்ள வேண்டும். இந்த பாட்டு இருக்குது, இந்த பாட்டில் உரை இப்படி இருக்கு, உரையை திரும்பி எழுதி வைக்கிறதுக்கு தேவையில்லாது. உங்களுக்கு வகுப்பில் என்ன புரிஞ்சுது புரியுத, அமரி நடத்திருந்தேன்னா என்ன பண்ணணும், அதை உட்காந்து நீங்கள் எழுதி கொண்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும். உங்களுக்கு என்ன சார் உதவி பண்ண போதுன்னா, நாளை பண்ண நீங்கள் ஒரு சொற்பொழிவாளரோ ஒரு ஆசிரியராகவே சேவை சேர்ந்த ஆசிரியராகவே இங்கேயும் நியமிக்கப்படுறீங்கன்னு வச்சுப்போம். பின்னாடி ஒரு ஐந்தாண்டு காலத்தில் பத்தாண்டு காலத்தில் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்வுன்னா அப்போ உதவாதா? நிச்சயமாக அதுவும். நீங்கள் சைவ சித்தாந்தம் படிச்சிருக்கீங்களா, எனக்கு எதாவது சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு உங்கள் வீட்டில் உள்ள பக்கத்தில் ஒருத்தர் ஒரு மணி நேரம் உங்களுக்கு டெய்லிக்கு வரேன், எனக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுங்களேன்னு உங்கள்கிட்ட கேட்டால் போதவாதா? உங்களுக்கு ஒரு ஒரு வகுப்புக்கு 1000 ரூபா நான் தந்துடுறேன் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு யாராவது வந்தாங்கனாக்க வேணான்னு சொல்லிடுவீங்களா? அப்போ தான் ரொம்ப கஷ்டமாக ஆகா, இந்த ஆளுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு நடத்திக்கிட்டு இருந்தாலே ஒரு தடவை காலம் வாங்கியிருந்தாக்க இன்றைக்கு 1000 ரூபா ஈஸியாக கிடச்சிருக்கு மேலே பார்ப்போம் இல்லையா. அதனால் அச்ச பொருள் நமக்காகும் என்று எண்ணி நமச்சிவாய அச்சமொழிந்தேன். இப்போயே தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டியது பொருள் கிடைக்கும் பொழுது. ஏடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னார். இதை விட வேற ஒரு செல்வம் நமக்கு உதவியாக வராது என்று சொல்கிறார்கள். ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி, ஏழ்மைக்கன் ஏமாப்பு உடைத்துள்ளார். ஏமாப்புனா பாதுகாப்பு, ஏழு பிறவைக்கும் நமக்கு பாதுகாப்பாக அமையும்னு சொல்கின்றார் திருவள்ளுவர். அதனால் எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டியதுதான். அதனால் இப்போ அவருடைய மறுதலை கொள்கைக்கு பொழுவோம்.